ஹலோ லைக்கர்ஸ், இன்றைக்கி பொன்மொழிகள் வரிசையில் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிற பொன்மொழி என்ன பார்ப்போமா? ஒருவர் சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் மீது கோபப்படாதீர்கள். அவர் விதவிதமாக புதிது புதிதாக கதை பேசி மயக்க தெரியாதவர். சென்னவர் கண்ணதாசன். இரண்டாவது பொன்மொழி, ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி தனியாக இருக்கும் வரையில் வாழ்க்கையின் ஓர் பாதியை தான் ஒருவர் நுகர முடியும். ஆணும் பெண்ணும் இணைகிற போதுதான் வாழ்க்கை முழுமையெய்கிறது. சொன்னவங்க ஆல்பர்ட் டெனிசர். மூணாவது பொன்மொழி, வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும், வாழ்க்கை முழுமை பெற கடவுள் நம்பிக்கை வேண்டும். சொன்னவங்க ஜான் கீட்ஸ். நாலாவது பொன்மொழி, வெற்றி என்பது 1% குறிக்கோள், 99% உழைப்பால் உருவாகக்கூடியது. சொன்னவங்க தாமஸ் ஆல்வா எடிசன். ஐந்தாவது பொன்மொழி, நெருக்கடி நிலையிலும் நிதானமில்லாமல் அமைதியாக முடிவெடுப்பது உற்சாகமான சூழ்நிலையில் சமநிலை இழக்காமல் இருப்பது, யாரையும் திருப்திப்படுத்த தனக்கு விருப்பமில்லாத செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது, இவையே உண்மையான தலைவனின் குணாதிசயங்கள். சொன்னவங்க தாமஸ் புல்லர். ஆறாவது பொன்மொழி, கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமே உங்கள் முன்னேற்றத்தின் முதல் கல். சொன்னவங்க சாம்வேல் ஜான்சன். ஏழாவது பொன்மொழி, நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம், ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நேரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இது கர்மா பலன். வாழ்வில் வாழ்க்கை வளமாக வாழ வாழ்த்துக்கள்.